கணிங்க இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் யோர்செல்ஃப் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் அதாவது அசிடிட்டி ஆஃப் ஃபினால் இந்த சாப்டருக்கான டெஸ்ட் யோர்செல்ஃப் க்வெஸ்சன் கேட்டிருந்தோம். என்ன கேட்டிருந்தோம்னா இதனுடைய அசிடிட்டி ஆர்டர் டிக்ரீசிங் ஆர்டர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். சோ பாருங்க ஒன் ப்ரொபன் ஒன் ஆல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா டூ மிதைல் ப்ரொபன் டூ ஆல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூணாவது ஃபினால், நாலாவது த்ரீ நைட்ரோ ஃபினால், அஞ்சாவது டூ மீத்தாக்சி ஃபினால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதனுடைய ஸ்ட்ரக்சர் எழுதிடலாம். சோ ப்ரொபன் ஒனால் ஒன் டூ த்ரீ மூணு கார்பன் இருக்கக்கூடிய ஆல்கோஹால் கரெக்ட்டுங்களா. டூ மிதைல் ப்ரொபன் டூ ஆல், அப்ப ப்ரொபன் டூ ஆல் எடுத்துக்கணும். அதே மாதிரி செகண்ட் பொசிஷன்ல ஒரு மிதைல் குரூப், இதான் டூ மிதைல் ப்ரொபன் டூ ஆல் கரெக்ட்டுங்களா. மூணாவது பாருங்க ஃபினால், சோ ஃபினால் காம்பவுண்டா கொடுத்துருக்காங்க. சோ டைரக்டா ஓஹெச் அப்படின்னு போட்டு வேண்டியதான். ஓகேயா, த்ரீ நைட்ரோ ஃபினால் எப்படி எடுத்துப்பீங்க? சோ இங்க ஓஹெச் தேர்ட் பொசிஷன்ல என்ஓ டூ அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேயா, ரைட். அடுத்த காம்பவுண்ட் என்ன? டூ மீத்தாக்சி ஃபினால் அப்படின்னு பாருங்க. டூ மீத்தாக்சி ஃபினால், அப்ப ஓஹெச்னா செகண்ட் பொசிஷன்ல ஓ சிஹெச் த்ரீ குரூப், அவ்வளவுதாங்க சரிங்களா. அப்ப கொடுத்த அஞ்சு காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் எழுதிட்டோம். சோ இப்ப இதை வச்சு அசிடிக் நேச்சர் எங்க அதிகமா இருக்கோ அங்க இருந்து வரணும். ஏன்னா டிக்ரீசிங் ஆர்டர்னு கேக்குறாங்க. அப்ப மோர் அசிடிக்ல இருந்து லெஸ் அசிடிக்கு வரணும் சரிங்களா. பாருங்க நமக்கு தெரியும், அப்ப இங்க ஆல்கோஹால் இருக்கு, இது ரெண்டும் ஆல்கோஹால், இது மூணு ஃபீனால். அப்ப ஆல்கோஹால்ஸ் விட ஃபீனால்ஸ்க்கு வந்து அசிடிக் நேச்சர் ஜென்ரலாவே அதிகம். சோ அப்ப அது பிரச்சனை இல்ல. அப்ப இதுதான் லீஸ்டா வரப்போகுது சரிங்களா. இந்த ரெண்டு தான் லீஸ்டா வரப்போகுது, அதுல எது ரொம்ப லீஸ்ட் பின்னாடி பாக்கலாம். ஓகே, அப்ப மோஸ்ட் அசிடிக், அப்ப இங்க அசிடிட்டி எதை டிட்டர்மைன் பண்ணது? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணிருப்போம். என்ன டிஸ்கஸ் பண்ணிருப்போம்? எலக்ட்ரான் வித் டிராயிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா, நைட்ரோ குரூப் எலக்ட்ரான் வித் டிராயிங் குரூப் இருக்கீங்க சரிங்களா. அப்ப என்ன பண்ணுவோம்? இட் கேன் புல்ஸ் த எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் புல் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ஆக்சிஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். அப்ப என்ன பண்ணுவோம்? அது இன்னும் புல் பண்ணும், அப்ப ஹெச் பிளஸ் ஈஸியா வெளியே போயிடும். அப்ப அதுதான் மோர் அசிடிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்றோம் புரியுதுங்களா. அப்ப நாலாவது காம்பவுண்ட், சோ இவரு தான் நம்பர் ஒன்னுங்க சரிங்களா. இவரு தான் நம்பர் ஒன், மோஸ்ட் அசிடிக் இவர் தான் சரிங்களா. இப்ப காம்பவுண்ட் நம்பர் எழுதிக்கலாமா? அப்ப காம்பவுண்ட் நம்பர் இது ஒன்னு, இது டூ, இது த்ரீ, இது போர், இது ஃபைவ் சரிங்களா. அப்ப ஆர்டர் பாத்தீங்கன்னா யார் மோஸ்ட் அசிடிக்கா இருக்காரு? ஃபோர்த் ஒன் தான் மோஸ்ட் அசிடிக்கா இருக்காரு. அவருக்கு அடுத்தபடியா யார் இருக்காருன்னு பாருங்க. சோ ஃபீனால் தான் ரெண்டு, இன்னும் ரெண்டு ஃபீனால் இருக்கு. இதுல ஃபீனால், ஏன்னா இதுல என்ன இருக்கு? ஓசிஹெச் த்ரீ கொடுத்துருக்காங்க. இது ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்ப இங்க எந்த விதமான டொனேட்டிங் குரூப்பும் கிடையாது. அப்ப இவர் தான் என்னது? அடுத்த அசிடிட்டி சரிங்களா. அசிடிட்டி அடுத்து இவருக்கு அதிகமா இருக்கும் இவரை கம்பேர் பண்ணும்போது. அப்ப தேர்ட் ஒன் சரிங்களா. அதுக்கப்புறம் யாரு? ஃபிஃப்த் ஒன். அதுக்கப்புறம் பாருங்க, இதுக்கப்புறம் யாரு கம்மியா இருக்கும் அசிடிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்குன்னு பாருங்க. இது டிகிரி பார்த்தாலே தெரிஞ்சிடும், இது ஒன் டிகிரி ஆல்கஹாலா, இது த்ரீ டிகிரி ஆல்கஹாலா. அப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும் த்ரீ டிகிரி ஆல்கஹாலுக்கு லீஸ்ட் அசிடிக் அப்படின்னு தெரியும் இல்லையா. ஏன்னு பாருங்க, இங்க எத்தனை டொனேட்டிங் குரூப் இருக்கு? ஒன் டூ த்ரீ மூணு டொனேட்டிங் குரூப் இருக்கு, இங்க ஒரே ஒரு டொனேட்டிங் குரூப் தான் இருக்கு புரியுதுங்களா. அப்ப மூணு சைடு டொனேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி உண்டு, இங்க ஒரே சைடு தான் டொனேஷன் இருக்கு புரியுதுங்களா. சொல்ல புரியுதுங்களா. அப்ப த்ரீ டிகிரி ஆல்கோஹால்க்கு யூஸ்வலாவே வெரி வெரி லீஸ்ட் அசிடிக் வென் கம்பேர்ட் டு ஒன் டிகிரி ஆல்கோஹால். அப்ப அடுத்த பொசிஷன் யாரு வருவாங்க? ஒன்னு. லீஸ்ட் யாரு? செகண்ட் பொசிஷன், செகண்ட் காம்பவுண்ட் தான் என்னது லீஸ்ட் வருவார். இதுதான் என்னது? இன்க்ரீசிங் ஆர்டர், சாரி டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அசிடிட்டி. அதாவது இவர் தான் மோஸ்ட் அசிடிக் சரிங்களா. மோஸ்ட் அசிடிக், அவருக்கு அப்புறம் இவரே, அவருக்கு அப்புறம் இவரே, தென் இவரே, தென் இவர் புரியுதுங்களா. சொல்ல புரியுதுங்களா. இதான் டெஸ்ட் யோர்செல்ஃப் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் புரியுது.